महात्मा गांधी अन्पुडन अड़कपुर मोहनदास करमचंद गांधी इंडिया विडुदले पोराट्टत्तै तलैमैयेट्टु नडत्तिय माबेरुम सुदंदिर पोराट्ट वीररावार। सत्याग्रहम एन्று அழைக்கப்படும் இவரது அறவழி போராட்டம் இந்திய மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் இந்திய நாடு விடுதலை பெறவும் முக்கிய காரணமாக அமைந்தது। இதனால் இவர் விடுதலை பெற்ற இந்தியாவின் தந்தை என இந்திய மக்களால் போற்றப்பட்டார். இவர் அகிம்சை என்னும் வன்முறையற்ற மாபெரும் மந்திரத்தை உலகிற்கு வித்திட்ட உன்னத மனிதர். இந்தியாவின் விடுதலைக்காக ஆங்கிலேயரை எதிர்த்து அறவெளியில் போராட்டம் நடத்தி விடுதலைக்கு காரணமாக இருந்ததால் இவருடைய தியாகத்தை நினைவுகூரும் வகையில் ஒவ்வொரு வருடமும் இவருடைய பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதியை காந்தி ஜெயந்தியாக உலகம் முழுவதும் கொண்டாடுகிறோம். தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் பாரத நாட்டிற்காகவே அர்ப்பணித்த மாபெரும் மனிதரான மகாத்மா காந்தியின் வாழ்க்கை வரலாறு மற்றும் தியாகங்களை இப்பதிவில் காண்போம். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி 1869 ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் நாள் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் என்ற இடத்தில் கரம்சந்த் காந்திக்கும் புத்திலிபாய்க்கும் மகனாக பிறந்தார். இவரது தாய்மொழி குஜராத்தி. இவரது தந்தை போர்பந்தரில் ஒரு திவானாக பணியாற்றி வந்தார். இவர் பள்ளியில் படிக்கும் போதே நேர்மையான மாணவனாக விளங்கினார். தன்னுடைய 13ஆம் வயதிலேயே கஸ்தூரிபாயை திருமணம் செய்து கொண்ட மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தனது 18 வயதில் பாரிஸ்டர் எனப்படும் வழக்கறிஞர் கல்விக்காக இங்கிலாந்து சென்றார். தனது கல்வியை வெற்றிகரமாக முடித்து பாரதம் திரும்பிய காந்தி பம்பாயில் சிறிது காலம் வழக்கறிஞராக பணியாற்றினார். 1893 ஆண்டு ஒரு இந்திய நிறுவனத்தின் உதவியால் தென்னாப்பிரிக்காவில் பணியாற்ற சென்றார். அன்று வரை அரசியல் ஈடுபாடின்றி இருந்த காந்தியின் மனதில் அந்த பயணம் அவருக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்லாமல் பின்னாளில் அவரை ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக மாற்றியது. 1894 ஆண்டு காங்கிரஸ் என்ற கட்சியினை தொடங்கி அதற்கு அவரே பொறுப்பாளரானார். 1906 ஆண்டு ஜோகன்ஸ்பார்க் என்ற இடத்தில் அகிம்சை வழியில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு கைது செய்யப்பட்டு பல முறை சிறை சென்றார். இவ்வாறு அகிம்சை வழியில் தென்னாப்பிரிக்காவில் வாழும் இந்திய மக்களின் பிரச்சினையில் வெற்றி கண்ட மகாத்மா காந்தி இந்தியா திரும்பிய போது கோபாலகிருஷ்ண கோகலே மற்றும் ரவீந்திரநாத் தாகூர் போன்ற பெரும் அரசியல் தலைவர்களின் நட்பு ஏற்பட காரணமாக அமைந்தது. இந்திய விடுதலை இயக்கத்தை முன்னெடுத்து செல்ல 1885 ஆண்டு தொடங்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தார். ஆங்கிலேயருக்கு எதிரான விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்ட மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி 1921 ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ரவுலத் சட்டம் மற்றும் ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு குரல் கொடுக்கவும் காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தினை 1922 ஆண்டு தொடங்கினார். மாணவர்கள் கல்லூரிக்கு செல்லாமல் இருப்பது, பிரிட்டிஷ்காரர்களால் தயாரிக்கப்பட்ட துணி மற்றும் பொருட்களை புறக்கணித்தல் என பெரும் தாக்கத்தை இந்தியா முழுவதும் ஏற்படுத்தினார். ஒத்துழையாமை இயக்கத்தில் வெற்றியை கண்ட காந்தி இந்திய தேசிய காங்கிரசின் தனி பெரும் தலைவராக உருவெடுத்தார். 1930 ஆண்டு பிரிட்டிஷ் அரசு உப்பு வரி விதித்தது. இதை ஏற்க மறுத்த காந்தியடிகள் 1930 ஆண்டு மார்ச் 2ஆம் தேதி அகமதாபாத்தில் இருந்து சுமார் 240 மைல் தூரத்தில் இருந்த தண்டியை நோக்கி நடைப்பயணம் மேற்கொண்டார். இறுதியில் 23 நாள் நடைப்பயணத்திற்கு பிறகு தண்டியை வந்தடைந்து அங்கிருந்த கடல் நீரில் உப்பு காய்ச்சி ஆங்கில சட்டத்திற்கு எதிராக அதை விநியோகித்தார். போராட்டம் தீவிரமடைவதை கண்ட ஆங்கில அரசு வேறு வழியில்லாமல் அவர்கள் விதித்த உப்பு வரியை திரும்ப பெற்றுக் கொண்டனர். உப்பு சத்தியாகிரகம் என்ற இந்நிகழ்வு இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றின் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது என கூறலாம். 1942 ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஆங்கில அரசுக்கு எதிரான ஆகஸ்ட் புரட்சி என்று அழைக்கப்படும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தினை காந்தி தொடங்கி வைத்தார். காந்தியின் மன உறுதியையும் அகிம்சை பலத்தையும் கண்ட ஆங்கில அரசு திகைத்தது. இறுதியில் காந்தியின் இடைவிடாத போராட்டத்தினால் 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்திய சுதந்திர பிரகடனம் அரங்கேறியது. ஆனால் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை காந்தியை பெரிதும் பாதித்தது. அகிம்சை என்னும் வார்த்தைக்கு அர்த்தம் சொன்ன மகாத்மா காந்தி அவர்கள்
1848 ஆம் ஆண்டு ஜனவரி 30 ஆம் நாள் புதுடெல்லியில் நாதுராம் கோட்சே என்னும் கொடியவனால் சுட்டுக் கொல்லப்பட்டார். பாரத நாட்டிற்காக தன்னுடைய உயிரையும் காணிக்கையாக்கிய மகாத்மாவின் வாழ்க்கை வரலாறு மற்றும் போராட்டங்கள் உலக சரித்திரத்தில் எழுதப்பட்ட அழியா சுவடுகளாகும்.